வணக்கம் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்கப் போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேக்கும் செக்ஷன் டேக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் மகினி ராஜேந்திரன் வந்து கேட்டு ஸோ சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம் என்ன டிஃபரன்ஸ் என்னன்றத நம்ம ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிச்சலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தியரியா வந்து என்னென்ன டேக்னா என்ன செக்ஷன் டேக்னா என்ன சோ இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்றது தீரியா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோடுக்கு போலாம் நான் ஃபர்ஸ்ட் வந்து டேக் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஜெனரிக் கண்டெய்னர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஜென்ரிக் கண்டெய்னர் என்னன்னா இந்த விஷயத்திவ்டேக்குமே சரி செக்ஷன் டேக்குமே சரி ரெண்டுத்தையும் வந்து குரூப் பண்றதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ நான் நீங்க வந்து இந்த டிவ்ல ஹெச் ஒன் போட்டிருக்கேன் இதே மாதிரி நான் ஒரு எஸ் டூ எஸ் த்ரீ அந்த மாதிரி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் சோ இது வந்து டிவ்டாக் என்னன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குன்னு ஒரு சிமெண்டிக்கான மீனிங்கே கிடையாது எல்லாத்துக்குமே நம்ம டிவ்டாக் போட்டோம் அப்படின்னா சர்ச் இன்ஜின்ல வந்து நம்ம யூசருக்குமே சரி இது வந்து நம்ம மற்ற டெவலப்பர்ஸ்க்கும் சரி இந்த சர்ச் இன்ஜின் கிராலர்ஸ் வெப் கிராவலர்ஸ் சொல்லி சொல்லுவோம்ல அடிக்கடி சோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா போய் பாத்துட்டே இருக்கும் அந்த மாதிரி பாக்குற டைம்ல இந்த எல்லா இடத்துலயும் டேக் போட்டுட்டு இருந்தோம்னா ஓகே இதுக்கு வந்து எதுவுமே மீனிங்கே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பேஜ் வந்து ரேங்க் ஆகுறது கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்மியாயிட்டே வரும் சோ இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆனா வந்து அப்ப ஏன் டேக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டிவிஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் டிவ்னாலே வந்து பேசிக்காக வந்து டிவிஷன் தான் ஸோ ஒரு வெப் பேஜ்ல ஒரு டிவிஷன் வந்து நான் வந்து பண்ணுறேன் அதுக்கு நான் வந்து வெறும் சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் தான் அப்ளை பண்ண போறேன் இல்லை ஏதாச்சும் ஒரு கிளிக் ஏதோ ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் பிஹேவியரை குரூப் பண்ணுற மாதிரி இருக்கிற இடத்துல நான் ஏதாவது வந்து அந்த ஜாவாஸ்கிரிப்ட் பிஹேவியர் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி இடத்துல வந்து டிவ்டேக் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம் ஏன் சொல்றேன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் இந்த டிவ்டேக்குன்னு ஒரு சிமெண்டிக் மீனிங் வந்து எதுவுமே வந்து கிடையவே கிடையாது இந்த எஸ்டிஎம்எல் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டேக் வந்து எங்க குரூப் பண்றோம் எந்த இடத்துல யூஸ் பண்றோம்ன்றத பார்த்து யூஸ் பண்ணணும் இப்போ செக்ஷன் டேக் வந்து யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் சோ இது வந்து என்ன அப்படின்னா தீமேட்டிக் குரூப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ தீமேட்டிக் குரூப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம் ஒரு ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து பார்க்கறோம் அப்படின்னா அந்த ஒரு புக் மாதிரி வச்சுக்கோமே அந்த புக்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் இருக்கும் அப்போ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் இருக்கும் அப்புறம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குன்றது வரும் சிட்ரஸ் ஃபுட்டு பெரி டிராபிக்கல் அந்த மாதிரி வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ என்னன்றது இருக்கும் அப்புறம் தான் நமக்கு வந்து கன்க்ளூஷன் வரும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து இந்த செக்ஷன் வந்து இந்த மாதிரி தீமே தீமேட்டிக்கா இருக்குல்ல ஒரு ஃப்ரூட்னா ஃப்ரூட் பத்தினதான் வந்து வருது இல்ல இந்த மாதிரி வந்து நம்ம குரூப் பண்றதுதான் வந்து நம்ம வந்து செக்ஷன் செக்ஷன் டேக்கும் டூ டேக்கும் அதான் வந்து டிஃபரென்ஸ் ஸோ மெயின் கீ டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுல வந்து செக்ஷன் டேக்ல வந்து இந்த சிமெண்டிக் மீனிங் இருக்கும் அதான் நம்ம சொன்னோம்ல ஆல்ரெடி தீமேட்டிக் குரூப்பிங்கா பண்ணுறதுனால அதுக்கான ஒரு மீனிங் வந்து நமக்கு வந்து செக்ஷன் டேக் போடும்போது வந்து இருக்கும் ஸோ இதே வந்து டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து காமனா வந்து ஸ்டைலுக்கும் லே அவுட்டுக்கும் தான் நம்ம வந்து அந்த ஸ்டைல் பண்றதுக்கு பேசிக்கா குரூப்பா உள்ளதுக்கான ஜாவஸ்கர் பிஹேவியர் அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து அந்த டிவ் டேக் வந்து யூஸ் ஆகும் ஆனா செக்ஷன் டேக் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் வந்து ஆர்கனைஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா இல்லை ஒரு தீமேட்டிக்காக அந்த தீமேட்டிக் மீன்ஸ் நான் சொல்றது புரியுது இல்லை ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் புக்ஸ் தான் புக்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டா இருக்கிறது வந்து நம்ம செக்ஷன் டேக்ல வந்து அப்ப யூஸ் பண்ணுவோம் சோ அக்சசபிலிட்டி நம்ம பார்க்கும் போது வந்து செக்ஷன் டேக் வந்து ரொம்பவே அக்சசபிலிட்டி வந்து ஈஸியா இருக்கும் ஏன் சொல்றேன் அப்படின்னா அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும் அந்த கண்டென்ட் பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து இருக்கும் சோ அதனால என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தவங்க யாராவது வந்து பாக்குறதுனாலோ இல்ல இந்த டாக்குமெண்ட்டை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணணுன்னாலும் நமக்கு வந்து ஈஸியா வந்து இருக்கும் ஸோ போத் வந்து நம்ம எப்பவுமே வந்து டிவ் டேக் தான் அப்போ அப்போ வந்து செக்ஷன் டேக்ல எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கு டிவ்ல எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நிறைய இருக்கு ஸோ டிவ்ல வந்து நம்ம ஸ்டெயில் பண்றது எல்லாமே வந்து தான் போட முடியும் ஸோ செக்ஷன்லேயும் போடலாம் நீங்க பட் அந்த எந்த இடத்துல செக்ஷனை யூஸ் பண்ணணும் எந்த இடத்துல டிவ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பொறுத்து தான் வந்து இருக்கு ஸோ சம்மரியா வந்து லாஸ்ட்ல கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அதோட பர்பஸ்க்கு அதோடது வந்து இருக்கும் ஸோ டிவ் வந்து ஒரு ஒரு ஜென்ரிக்கா ஒரு ஃபிளெக்சிபுளா இருக்கும் ஸ்டெயில் ஸ்டெயில் பண்றது அந்த லே அவுட்ல வந்து நம்ம யூஐல ஏதாவது பண்றோம் அப்படின்னா அப்ப வந்துட்டு டிவ் வந்து ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் செக்ஷன் டேக் எப்ப அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சர்ச் இன்ஜின்ல நமக்கு பேஜ் வந்து ரேங்க் மோரா வருது இல்ல வந்து அந்த கண்டென்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்டிக்கான ஒரு மீனிங் இருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மெயின் ஒரு மெயின் கண்டெய்னர் அப்புறம் ஒரு ஃபூட்டர் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போது நம்ம செக்ஷன் டேக்கை யூஸ் பண்ணுறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இதுதான் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து போடுறேன் ஸோ நம்ம நேராக வந்து ஹெச்டிஎம்எல் இல்லாமல் நான் டேரெக்டாக வந்துட்டு ரியாக்குள்ளேயே வந்து அந்த ஹெச்டிஎம்எல் கோடை வந்து நான் எழுதுகிறேன் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவ்டேக் போடுறேன் அந்த டிவ்டேக் உள்ள நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சும்மா ஒரு ஹெச் ஒன் வந்து போடுறேன் கோடிங் கோடிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஹெச் ஒன் வந்து வச்சுக்கிறேன் சோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு இன்னொரு டியூ டேக் வந்து இதுக்குள்ள வந்து வைக்கிறேன் சோ இந்த டியூ டேக்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்க ஒரு டேக் வந்து வைக்கிறேன் சோ காமன் யூஸ் கேஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சும்மா ஒரு வேர்டிங்ஸ் வந்து எழுதிக்கிட்டேன் இப்போ இந்த டிவ் வந்து இந்த டிவுக்குள்ள இந்த டிவு இருக்கு சோ இந்த டிவுக்கு வெளியில நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டிவ் வந்து போடுறேன் சோ இந்த டிவ் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச் டேக் வந்து போடுறேன் சோ அனதர் டிவ் அப்படின்ற மாதிரி வந்து இதுக்கு வச்சுக்கலாம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் பேக் வந்து வைக்கிறேன் சோ இதுல வந்து திஸ் இஸ் அனதர் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம் சோ இதுக்குள்ள நீங்கள் இந்த பேராகிராஃப் டேக்குள்ள வேணும்னா ஸ்பேன் வந்து வச்சுக்கலாம் சோ அது மட்டும் இல்லாம இதுல ஏதாவது ஸ்டைல் எதாவது பண்ணணும் இந்த டிவ்டேக் நம்ம ஆல்ரெடி லே அவுட்டுக்கு தான் வந்து டேக் வந்து ரொம்பவே பாப்புலர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஏதாவது ஸ்டெயில் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து பண்ணலாம் நான் இந்த வீடியோல வந்து ஸ்டெயில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணல சோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பத்தி தான் வந்து நம்ம பார்க்கறதுனால நான் அதை அப்படியே விட்டுறேன் இப்போ வந்து செக்ஷன் டேக் வந்து போடும்போது இங்க என்னென்ன அட்வான்டேஜஸ் வருது அப்படின்றத பாப்போம் நம்ம சோ மோஸ்ட்லி வந்து ரெண்டுத்துக்கும் வந்து சிமிலரா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நான் என்ன இதுன்னு சொல்றேன் ஸோ இதை வந்து கமெண்ட் பண்ணிட்டேன் நான் கமெண்ட் பண்ணிட்டு செக்ஷன் டேக் வந்து போடுறேன் ஸோ செக்ஷன் டேக் போட்டுட்டு நான் இங்கே வந்து ஒரு ஹெச் ஒன் வந்து போடுறேன் ஸோ வந்து எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம் இதுலேயும் வந்துட்டு ஒரு பேராகிராஃப் டேக் வந்து ஒன்று போட்டுடலாம் ஸோ இங்கே வந்து ஒரு பேராகிராஃப் டேக் வந்து சும்மா டெஸ்ட்ன்ற மாதிரி வந்துட்டு போட்டுக்கலாம் ஸோ போட்டு முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே நான் ஒரு டேக் போடுறேன் இந்த டிவ்டேக் மறுபடியும் வந்து பேராகிராஃப் டேக்கு காமன் யூஸ் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம் சோ இது முடிஞ்சோட இந்த செக்ஷன் வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு சோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு செக்ஷன் வந்து ஓப்பன் பண்றேன் சோ இந்த செக்ஷனுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே இப்போ இந்த இதே இதே கோடு தான் வந்து இங்கேயும் இருக்கிற மாதிரி இருக்கும் டிவ் டிவ் தான் நம்ம போட்டிருக்கோம் சோ இப்போ இந்த செக்ஷனில் வர அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு தீமேட்டிக்கா இருக்கும் நான் இங்க வந்து ஒரு புக்குக்கு எதாவது எழுதுறேன் அப்படின்னா இங்க வந்து ஹெச் ஒன்ற புக்ஸ் அப்படின்ற மாதிரி போடலாம் எனக்கு அங்க எந்த தீமுமே இல்ல எனக்கு வந்து நார்மலா வந்து இருக்கு அப்படின்னா நான் அந்த இடத்துல வந்து டிவ்டேக் வந்து போட்டுக்கலாம் ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் ஆனா டிஃபரன்ஸ் வந்து அந்த தீமேட்டிக்லயும் நான் தீமேட்டிக்லேயும் தான் வந்து இருக்கு ஸோ உங்களுக்கு சிமேட்டிக்கா அந்த மீனிங் வந்து மற்ற டெவலப்பர்ஸ்க்கும் புரியணும் இல்ல வந்து வெப் வெப் இன்ஜின் அந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கும் நம்ம வந்து யூஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து செக்ஷன் டேக்கு வந்து கண்டிப்பாக வந்து போகலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் ரெண்டுமே வந்து குரூப் பண்ணுறதுக்கு தான் வச்சிருப்போம் ஸோ இந்த டிவும் வந்து குரூப் பண்ணுறதுக்கு தான் இருக்குது இந்த செக்ஷனும் வந்து குரூப் பண்ணுறதுக்கு தான் இருக்குது ஆனால் வந்துட்டு அந்த தீமேட்டிக் செக்ஷன் தான் அதே மாதிரி வந்துட்டு ஸ்டைலுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த டேக்கு நம்ம ஆப்யஸா வந்து போயிடலாம் ஏன்னா நிறையா வந்து நமக்கு வந்து அட்வான்டேஜஸ் அந்த ஃபிளெக்சிபிலிட்டின்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்து டேக்கில் வந்து நிறையவே இருக்கும் ஸோ செக்ஷன்லேயும் வந்து நம்ம வந்து அதே மாதிரி ஸ்டைல வந்து பண்ணலாம் ஸோ ஸ்டைல் வந்து இதுக்கும் அதுக்கும் பெரிய இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பட் அந்த சிமெண்டிக்கான ஒரு மீனிங் இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல ஸோ சிமெண்டிக் நான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் இஸ்டிஎம்ல சோ அதுல பாத்தீங்கன்னா வந்து தெரியும் நம்ம வந்து ஏன் வந்து இந்த மாதிரி வந்து கரெக்டா ப்ராப்பரா வந்து அதுக்கு ஏத்த மாதிரி கொடுக்கணுன்றத பத்தி பேசியிருப்போம் நீங்க அதை பாக்கல அப்படின்னா அதை வந்து ஐ பட்டன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ